நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு ஒரு மிக நுட்பமான ஒரு செய்தி. பெரியவர் என்னை வெகுவாக கவர்ந்த காரணங்களில் இன்றைக்கு நான் சொல்லப் போகின்ற ஒரு விஷயமும் ஒன்று. நாம் நம்முடைய வாழ்க்கையை அதன் போக்கில் போகிற போக்கில் வாழ்ந்து விட்டு போய்விடுகிறோம், போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னாலும் ஒரு ஆழ்ந்த பொருள் இருப்பதை எத்தனை பேர் கவனித்திருப்போம், உணர்ந்திருப்போம் என்று தெரியாது. ஆனால் உண்மையில் கவனிக்கும் பொழுதுதான் இப்படியெல்லாம் பொருள் இருக்கிறது, இப்படியெல்லாம் சிறப்பு இருக்கிறது என்கின்ற உண்மை நமக்கு தெரிய வருகிறது. இந்த நுட்பத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பெரியவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்திற்கு நாம் செல்ல வேண்டும். கோபாலையர் என்பவர் ஒரு வேத பிராமணர். யாகங்கள் ஹோமங்கள் நிகழ்த்துகின்றவர். அவருக்கு அதுல வந்து பல வருட அனுபவம். அது மட்டுமல்ல, அவர்தான் பெரியவர் சாப்பிடுவதற்கு நெல் பொறி, நெல்லில் இருக்கக்கூடிய அரிசியிலிருந்து பொறி தயாரித்து அந்த பொறியை பெரியவருக்கு தருபவராக அவர் இருந்தார். கடையில் போய் காசு கொடுத்தா கிடைக்காதா என்று இந்த இடத்துல கேட்கலாம். அது நம் போன்றவர்களுக்கு பெரியவரை பொறுத்த மட்டில் மிக ஆச்சாரமாய் அதற்கென்று முறைகள் இருக்கிறது. அதன்படி தயாரிக்க வேண்டியது மிக முக்கியம். அது எப்படி என்பது கோபாலையருக்கு நன்றாக தெரியும். அடுத்து குருநாதருக்கு இது போல் ஒரு கடமையை செய்வது என்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பாக்கியம், அந்த வாய்ப்பு. அதனால அந்த நெல் பொறியை தயாரித்து தருவதை அவர் வந்து ஒரு பெரிய கடமையாக கொண்டிருந்தார். பெரியவரிடம் பெரியவரும் அவர்கிட்ட வந்து விட்டதா என்று கேட்டு சாப்பிடுவார். சில நேரங்களில் ஒரு மாசத்திற்கு தேவையானதை தயாரித்து கொடுத்து விடுவார். இவருக்கு முன்பு வெங்கட்ராம ஐயர் என்பவர் இது போல தந்து வந்தார். அவரிடம் இருந்துதான் கோபால ஐயருக்கு மாறியது. இந்த மாற்றத்திற்கு பின்னால் கூட ஒரு ஆச்சரியம் ஊட்டக்கூடிய சம்பவம் இருக்கிறது. வெங்கட்ராமையர் இதனால் ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன்னா ஒரு முறை வெங்கட்ராமையரை கூப்பிட்டு போர் உனி இது நாள் வரலும் தந்தது, கோபாலன் தருகிறேன் என்று சொல்லுகிறார், அவர் தரட்டுமே என்றார். இது வெங்கட்ராமையருக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமா போச்சு. நாம் ஏதாவது அபச்சாரம் செய்து விட்டோமா, சரியாக செய்து கொடுக்காமல் போய்விட்டோமா என்றெல்லாம் அவருக்குள்ளே ஒரு கேள்வி. ஆனால் மிகச்சரியாக ஒரு மாதத்தில் தூக்கத்திலேயே அவருடைய உயிர் பிரிந்து விட்டது. அவர் ஆயுள் முடிய போவதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டுதான் இந்த விஷயம் வெங்கட்ராமையருக்கு கோபாலையருக்கு மாறியது. இதை கேள்விப்பட்ட பொழுது எல்லோருக்குமே ஆச்சரியம். பெரியவருடைய அந்த தீர்க்க தரிசனம் இருக்கிறதே, அது எல்லோரையும் சிந்திக்க வைத்தது. அதற்கு பிறகு கோபாலையர் தந்து வந்தார். இப்படிப்பட்ட கோபாலையருக்கு ஒரு முறை உடல் நலம் குன்றி சுத்தமாக எழுந்து நடக்கக்கூட முடியாத ஒரு நிலை. அவருக்குள்ள ஏகப்பட்ட வருத்தங்கள். நாம் நல்ல விதமாக குரு சேவை செய்து கொண்டிருக்கிறோம், நெற்பொறி எல்லாம் தயாரித்து காஞ்சி மடத்துக்கு அனுப்புவது என்கின்ற கைங்கரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி படுத்து விட்டால் இதை யார் செய்வார்கள், நமக்கு போய் இப்படி ஆகிவிட்டதே என்று ரொம்ப வருத்தப்பட்டார். பொதுவாக வியாதி வந்தால் மருந்து சாப்பிட்டால் குணமாகிவிடும். அதனால் எவ்வளவுதான் மருந்து சாப்பிட்டும் குணப்பாடு என்பது இவர் வரையில் ரொம்ப குறைவாக இருந்தது. தினந்தோறும் வேதனையும் மிக அதிகமாக இருந்தது. சுத்தமாக நடக்கக்கூட முடியாத நிலை. கோபாலையர் இப்படி இருக்கிறார் என்கின்ற தகவல் பெரியவருக்கும் தெரிய வந்தது. சிறிது நேரம் மௌனமாக இருந்த பெரியவர் அவரை மடத்திற்கு வரச்சொல் என்று தகவல் கொடுக்கிறார். அந்த தகவலை கொண்டு சென்று
அவரிடம் சொன்னவர்கள் சொல்கிறார்கள், அவரால் எழுந்து உட்காரக்கூட முடியல, அவர் எப்படி வர முடியும் என்று தெரியவில்லை, அவரும் ரொம்ப தயங்குகிறார் என்று சொன்னபொழுது திரும்பவும் வற்புறுத்தி சொல்லுகிறார், நான் சொன்னேன்னு சொல்லு, அவரால் நிச்சயமாக வர முடியும், நான் அவரை பார்க்க வேண்டும் என்றும் சொல் என்று இரண்டாவது முறையும் சொல்லுகிறார். என்னடா அது, எழுந்திருக்க கூட முடியாமல் கிடக்கின்றவரை தான் பார்க்க வேண்டும் என்கிறாரே, வர சொல்லுகிறாரே என்று எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள். அதே சமயம் பெரியவர் சொன்னால் பொருள் இருக்கும், ஏதாவது காரணம் இருக்கும் என்று அடுத்து என்ன நடக்கிறது பார்க்கலாம் என்று மௌனமாக இருக்கிறார்கள். இப்படி பெரியவர் சொன்ன பிறகு கோபாலையர் சும்மா இருப்பாரா? அவரும் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு டாக்ஸியில் அவருடைய உறவினர்கள் சகிதம் காஞ்சி மடத்தினுடைய வாசலுக்கு வந்து விட்டார். இப்ப அங்கிருந்து இறங்கி உள்ள சென்று பெரியவரை தரிசனம் செய்யணும், அவ்வளவுதான். அப்படி அதற்காக முயற்சி செய்கிறார். அவரை தாங்கி பிடித்து காரிலே இருந்து இறக்கி கீழே நிறுத்துகிறார்கள். அந்த மடத்தின் வாசலில் நின்ற மாத்திரத்திலே அவருக்குள்ளே ஒரு இனம் புரியாத வேகம், அவரை பிடித்துக் கொண்டிருக்கின்றவர்களுடைய கைகளை எல்லாம் உதறிவிட்டு முதலில் மெல்ல நடக்க ஆரம்பித்தவர் அதற்கு பிறகு சீராக நன்றாக நடந்து பெரியவர் முன்னால் வந்து நின்று பெரியவரை வணங்கி நீங்க கூப்பிட்டு விட்டாளாம் என்றும் சொல்ல, என்னமோ நடக்கவே முடியாதுன்னு சொன்னா நீ பாட்டு வந்து நின்று சந்தோஷமா பேசிட்டு இருக்க என்று சொன்னார். அப்பொழுதுதான் கோபாலையருக்கு தெரிந்தது, தன்னை வர சொன்னதே இதுபோல் ஒரு குணப்பாட்டிற்கு ஆளாக்கத்தான், ஒரு ஆழ்ந்த பெரிய முயற்சியை நான் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இப்படி சொல்லியிருக்கிறார் என்கின்ற ஒரு விஷயத்தை கோபாலையர் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். இந்த இடத்துல பெரியவர் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார், இதுநாள் வரையில் நெல் பொறி தந்தது போதும், இனிமேல் எனக்கு நெல் பொறி தேவையில்லை, அதற்கு பதிலாக வாழைக்காயை அரைத்து மாவாக செய்வார்கள், அந்த மாவை கொண்டு இட்லி தயாரிக்கலாம், கரைத்து கஞ்சி போல் குடிக்கலாம், அதனால எனக்கு நேந்திர மாவு கேரளாவிலே இது ரொம்ப பிரசித்தி, எனக்கு அதை கொடு என்று சொன்னார். எதற்காக நெல் பொறியிலிருந்து மாறினார் அப்படின்னா, நெல் பொறிக்கு ஒரு விஷயம் உண்டு, நெல் பொறிக்கு பின்னாலே நாம் தெரிந்து கொள்வதற்கும் ஒரு கருத்து இருக்கிறது. அந்த கருத்து என்ன, ஏன் பெரியவர் அவர்கள் நெல் பொறி வேண்டாம் என்று சொல்லி வாழை மாவு வாழைக்காய் மாவு இருக்கிறதே அதற்கு மாறினார், இதற்கு பின்னாலெல்லாம் அப்படி என்ன நாம் தெரிந்து கொள்வதற்கு இருக்கிறது என்பதை நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.